சற்றுமுன் வெளியான செய்தி, ஊரடங்கில் மேலும் பல கூடுதல் கட்டுப்பாடுகள். நாளை முதல் டாஸ்மாக் கடைகள் மூடல், தமிழக அரசு அதிரடி உத்தரவு. இந்த உத்தரவு பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய புதிய தகவலில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் கொரோனாவுடைய மூன்றாம் அலை பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வருகின்ற ஆகஸ்ட் 23 வரை நீட்டித்து தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டாங்க. இதில் பல்வேறு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அதாவது வார இறுதி நாட்களில், வெள்ளி சனி ஞாயிறு நாட்களில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களுக்கும் பொதுமக்கள் வருவதற்கு தடை விதிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கட்டுப்பாடுகளும் தொடர்ந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதையெல்லாம் தவிர்த்து கூடுதல் கட்டுப்பாடுகளை தமிழக அரசாங்கம் தற்சம் விதிச்சிருக்காங்க. அந்த அடிப்பில் பார்க்கும்போது டாஸ்மாக் கடைகளை தமிழகத்தில் மூடுவதற்கான ஒரு நடவடிக்கையில் தமிழக அரசாங்கம் மேற்கொண்டு வர்றாங்க. ஏன்னா டாஸ்மாக் கடைகளை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் எந்த, அதாவது குடி மதுப்பிரியில் வந்துட்டு எந்த விதமான ஒரு சமூக இடைவெளி இல்லாமல், முகக்கவசம் அணியாமல், அரசு வெளியாட்டக்கூடிய கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமல் இருக்கிறதால கொரோனா வந்துட்டு அதிக அளவில் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் மூன்றாவது அலை பரவும் மூன்று அச்சத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இது வந்துட்டு கூடுதல் சுமையை ஏற்படுத்திடும், கூடுதல் பிரச்சனை ஏற்படுத்திடும் அப்படின்றதால தமிழகத்தில் முதல்ல டாஸ்மாக் கடைகளுடைய நேரத்தை குறைக்கிறதுக்காகவும் அதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான ஒரு அறிவிப்பும் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 5300 மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருது. அதற்கான நேரம் வந்துட்டு பொதுவான நேரம் அப்படின்றது கொரோனாவுக்கு முன்னாடிலாம் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் செயல்படும். ஆனால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்குது. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தற்சமயம் வந்துட்டு அதாவது டாஸ்மாக் கடைகளோட வேலை நேரமானது மதியம் 12 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் தான் குறைக்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இது தொடர்பாக டாஸ்மாக் அதிகாரிகள் கூறும்போது டாஸ்மாக் கடைகளை தேவையில்லாமல் இந்த கொரோனா பரவுவதை தடுப்பதற்காக காலையில் மதியம் 12 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் தான் இனிமேல் டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கும். இது தொடர்பாக அரசிட்ட அனுமதி கேட்டிருக்கும். அப்படி அனுமதி கிடைத்தவுடன் உடனடியாக இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனுடைய இது ஒருபுறம் இருக்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள், அதாவது பொதுமக்கள் குடிமகன்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய 9 முக்கியமான டாஸ்மாக் கடைகளை நாளைக்கு மூட சொல்லி கோவை மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது கிராஸ்கட் ரோடு, அப்புறம் 100 அடி ரோடு, துடியலூர் சாலை, இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய 9 முக்கியமான மதுக்கடைகள், ஏன்னா குடிமகன்கள் அதிகமாக கூடக்கூடிய இடம் மற்றும் நாளைக்கு விடுமுறை நாள் அப்படின்றதால் அதிகமாக கூடுவாங்க அப்படின்றதால் இந்த கடைகள்லாம் உடனடியாக மூடணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசாங்கம் உடனே அறிவிச்சிருக்காங்க. ஸோ தற்சமயம் இந்த ஒரு அறிவிப்பு தான் வழியாக இருக்குது. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய புதிய தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.